call me a god. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இது ஆரம்பிச்சு 45வது ஆண்டை அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான்ல. இது ஒரு நிகழ்வு, ஒரு குழந்தையினுடைய அழுகுரல். அதனை தாண்டி எகிப்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ரஃபா, அதற்காக நடக்கக்கூடிய போராட்டம், இஸ்ரேல் எதற்காக அதை புஷ் பண்ணுது, ஹிஸ்புல்லா எதற்காக இஸ்ரேலுடைய எல்லையை நோக்கி நகருது, இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஏகப்பட்ட முக்கிய நிகழ்வுகள் இந்த வீடியோவில் இருக்க போது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த வகையில் பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நல்ல வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருத்தமான தகவல்கள் இருந்தது அப்படின்னா அந்த வழியை நெஞ்சில் சுமந்து கொள்ளுங்கள். எகிப்தினுடைய எல்லையில் பதற்றமான ஒரு நிலை இருப்பதற்கு காரணம், அங்கே தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை அப்படியே வெளியேற்றணும் அப்படின்னு இஸ்ரேல் எடுக்கக்கூடிய பெருமுயற்சி. இதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய நடுப்பகுதியில் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 22 அண்டு ஜனவரி மாதம் 25 சாட்டிலைட் புகைப்படங்கள் எகிப்தினுடைய ரஃபா எல்லையில் வச்சு எடுத்திருக்காங்க. அதனுடைய ரெண்டு புகைப்படங்களையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. எகிப்து அவங்களுடைய நாட்டினுடைய எல்லைக்குள்ள இந்த 13 லட்சம் மக்கள் பிளஸ் 7 லேக்ஸ் மேற்கு கரையில் இருந்து நேரடியாக வரக்கூடிய மக்கள் 20 லட்சம் மக்களையும் ஒட்டுமொத்தமாக இந்த எகிப்தினுடைய எல்லைக்குள்ளே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேலே வந்து சுவர்களை அமைச்சிருக்காங்க, இரும்பு வேலிகளை அமைச்சிருக்காங்க. கடற்கரையில் கூட பெரிய பெரிய அந்த சுவர்கள் போடப்பட்டிருக்கு. இந்த சுவர்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்கள் வந்து எகிப்தினுடைய எல்லையை நோக்கி போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. பட் ஒரு காலகட்டத்தில் அது ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிசெஃபினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது இந்த கேத்ரின் ரசல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, 13 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் இஸ்ரேல்ஸருடைய செயல்பாடுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிறத தனது கண்டன அறிக்கையின் மூலியமாக சொல்கிறாங்க. ரொம்ப காலமாக நெதன்யாகுவினுடைய நட்பு நீடிக்காது, யாருக்கும் யாருக்கு இடையில, பைடனுக்கும் நெதன்யாவுக்கு இடையில நட்பு நீடிக்காதுங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. எப்பா என்ன நீ சொல்கிற, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சமையல இதற்கான தீர்மானம்லாம் போட்டு $14 பில்லியன் அளவுக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ போய் நீடிக்காது அப்படிங்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் உள்ளூர் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அமெரிக்காவினுடைய பைடனும் நெதன்யாகவும் இப்போ பேசிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. ரெண்டு நாட்டினுடைய அதிகாரிகள் மட்டும்தான் பேசிக்கிறாங்க. பைடன் எலெக்ஷன் பிஸியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஃபாக்ஸ் நியூஸ் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இருவருக்கும் இடையிலான நட்பு அப்படிங்கிறது முறிந்தது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. US strike on Yemen. Yemen அப்படிங்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் மீது US நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிருக்கு. ரெண்டு அட்டாக் நடந்திருக்காங்க. ஒன்று ஆன்டி ஷிப் மிசைல் அட்டாக், USV அண்டு ASVP மூலியமாக அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் இந்த தகவலை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க, இதற்கு அடுத்த வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் யார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க, ஹவுதி எப்படி திருப்பி தாக்குதல் நடத்தியிருக்கு, ஹவுதியினுடைய படகுகள் மீது சேதமாயிருக்கா, இல்லை அமெரிக்காவினுடைய அந்த ஷிப் மீது எப்படி தாக்குதல் ஹவுதிகளால் நடத்தப்பட்டிருக்குங்கிற வீடியோ அடுத்த வீடியோவை வரப்போகுது. அடுத்து இஸ்ரேல ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து தூக்குங்கடா அப்படின்னு ஈரான் வந்து கொக்கரிச்சிருக்கு. இதை சொன்னவர் யார் அப்படின்னா, ஈரானுடைய நம்ம ரைசி வந்து ஸ்டேட்மெண்டாக பதிவு செஞ்சுருக்காரு. எதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலை ஒரு அங்கத்தினராக வச்சிருக்க, அவனை தூக்கிவிடு, அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய புகார் ஒன்றை சுமத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதை சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும், தைரியம் இருக்கணும், அதை தாண்டி வந்து ப்ரூஃப்லாம் நிறையா இருக்கணும். அதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைட்டு அவர் கண்டிப்பாக சப்மிட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா UNRWAவையவே தூக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் இந்த வீடியோட கடைசியில் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை நெருங்கிருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, அதாவது நான் சொன்ன ஆரம்பத்தில் அதற்கான இதுதான் விளக்கம் தான் இப்போ கொடுக்க போகிறேன். ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய எல்லைப்பகுதி அப்படிங்கிறதுல அவங்க உள்ளே என்ட்ராயிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் தான் இஸ்ரேலுக்கு உள்ள ஹிஸ்புல்லா என்ட்ராகிறதுக்கான இடைவெளியே.
இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது தான் ஐடிஎஃப் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக தெற்கு காசா பகுதி நீ உள்ளே வந்த இஸ்ரேலுக்குள்ளே வந்த அப்படின்னா நான் தெற்கு காசாவுக்குள்ளே நுழைஞ்சு ரஃபா எல்லையை தாண்டி அந்த மக்களை விரட்டி அடிப்பேன் இல்லாட்டி கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ ஹிஸ்புல்லா உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து தொடர்ந்து இஸ்ரேல் மூலியமாக மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை, இஸ்ரேல் வந்து எப்படி வந்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா எல்லையை தாண்டி வந்து எகிப்தை நோக்கி அவங்கள மக்களை புஷ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்களோ, அதே மாதிரி ஹிஸ்புல்லாவை உள்ளே வராதிங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து யார் மூலியமாக ஹிஸ்புல்லாவுக்கு தூது விடுதுன்னா ஈரான் மூலியமாக தூது விடுது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மையான விஷயம். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அல் அமல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில், அதாவது இந்த அக்ஸா டிவி வெளியிட்டு இருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி 3 பேர் இறந்து போயிருக்காங்க. தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஹாஸ்பிட்டலில் மையமாக வச்சு அவங்க மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி. யக்வா சின்வா ரொம்ப நாளாச்சு இவருடைய பேரை உச்சரிச்சு, இவரை பேரை இப்போ ஏன் உச்சரிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா இவர் எழுதிய கடிதங்கள் அப்படிங்கிறது அதிகமான அளவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிஎஃப் வீரர்கள் இவர் எழுதிய கடிதமாக கண்டெடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி அது தொடர்பான விசாரணை அவர் எப்படி இருக்கு, அவருடைய ரைட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, பட் எந்த போஸ்ட் பாக்ஸில் அவர் போய் போஸ்ட் பண்ணாருன்னு தெரியல. அதை ஐடிஎஃப் வீரர்கள் எடுத்திருக்காங்க. அதை பற்றிய விவரங்களை வந்து தொடர்ந்து வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எதற்காக ஐடிஎஃப் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரூமர் வந்து கண்டிப்பாக ஐடிஎஃப் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஜியோனிஸ்டுகளுடைய இறப்பு அப்படிங்கிறது நெருங்கிருச்சுன்னு ரைசி பேசி இருக்கக்கூடிய பேச்சு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்களாக இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்ட் பழமைவாதிகளுடைய இறப்புங்கிறது நெருங்கிருச்சு. ஒட்டுமொத்த ஜியோனிஸ்டையும் காலி செய்ய போகிறோம் அப்படின்னு ரைசி பேசி இருக்கக்கூடிய பேச்சுங்கிறது அப்படியே மிடில் ஈஸ்டில் 10 எரியுது. இன்னொரு புறம் 1979 உருவாக்கப்பட்ட இஸ்லாமிக் ரெவல்யூஷன் 45வது ஆண்டு விழா இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய யாரு முடியுமா, அவங்க யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க இறந்து போன இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கமினி அவங்களுடைய இடத்துல எல்லாத்துலேயும் உட்காந்து அவங்களுடைய அந்த நினைவுகளை சுமந்தபடி அவங்க உச்சரித்த வார்த்தைகள் எல்லாமே இன்ஷா அல்லாங்கிற வார்த்தைகள் அதிகமான அளவில் இன்றைக்கி நெட்டில் வந்து ஷேர் ஆகிட்டுருக்குங்கிற வார்த்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேலியர்கள் 2 பேர் வந்து ஹமாஸோடு நேரடியாக தொடர்பு இருப்பதாக ஐடிஎஃப் வீரர்கள் சந்தேகப்பட்டு 2 பேரை கைது பண்ணி அவங்கள்ட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெட் க்ரெசன்ட் சொசைட்டி வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது, பிப்ரவரி 10 நம்ம வீடியோ போட மறந்துட்டோம், பட் ஒரு குழந்தையினுடைய அழுகை ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த அப்பா அம்மா அவனுடைய பிணங்களுக்கு இடையில் அந்த குழந்தை மாட்டிக்கிச்சு, அதனுடைய ஆடியோ வந்து கேட்குது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எமர்ஜென்சி கால் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, பட் வந்து அவங்களால ரீச் பண்ண முடியல. அந்த இன்சிடென்ட் நடந்து 3 மணி நேரம் கழித்து ரெட் க்ரெசன்ட் சொசைட்டி அங்கே போகும்போது அந்த குழந்தை இறந்து கிடந்த நிகழ்வு இப்போ அந்த குழந்தையினுடைய ஆடியோங்கிறது வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் இது நெஞ்சை உழுக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதை கடந்து போக வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். UNRWவினுடைய தலைவரை பதவி விலக சொல்லியிருக்காரு கேலண்ட்டு, இஸ்ரேலுடைய பூரமைச்சரவை. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் நடக்காதப்பா அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அதற்கு தாண்டி வந்து நாயை போல டார்ச்சர் பண்ணுறாங்களாம். அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர் இருக்கார்ல, அவர் டாக்டர், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. என்ன காரணம்னே தெரில, ஆனால் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஏற்கனவே நிறையா பேட்டிகள் கொடுத்துருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில், போர் தொடங்கிய காலகட்டத்தில். அப்படிப்பட்ட நபரை வந்து கைது செஞ்சு இஸ்ரேல் இராணுவம் கூட்டு போச்சு. அதற்கு பிறகு வந்து அவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்போது அந்த டாக்டர் பிலால் அப்படிங்கிற நபர், ஜோர்டானை சேர்ந்தவர், வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அவரை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க ஒரு டாக்டரை அப்படிங்கிற விஷயத்தை இஸ்ரேல் மீது புகாராக சுமத்தியிருக்காரு. இது ரிலேட்டடாக வந்து ஐசிஜியிலையும் ரிப்போர்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இஸ்மாயில் ஹனி அவருடைய மகன் மரணம் தொடர்பான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இஸ்ரேல் இராணுவத்தால் அந்த 22 வயது இளைஞர் போராளி மரணத்தை தழுவி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. ஒரு குழந்தையினுடைய மரணத்தையும் ஒரு 22 வயது இளைஞனுடைய மரணத்தையும் இரண்டுமே வந்து நடக்கும்போது கூட கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராமல் இஸ்மாயில் ஹனியே யக்வா சின்வாருடைய கடிதங்கள் தொடர்பான விவரங்கள் எல்லாமே பேசியிருக்கோம். மக்கள் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய பெரிய போராளிகள் எல்லாமே போராட்டம் அப்படிங்கிறது, இறப்பு அப்படிங்கிறதே
தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் போகிற மாதிரி தான். அதனால் வந்து அதெல்லாம் கடந்து போய் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நோக்கி நம்ம நகரும்போது வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி இரண்டையுமே சரிசமமாக தட்டில் வைத்து பார்த்தால் மட்டும்தான் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கனவு நினைவாகும் போது நம்மால் அந்த ஒட்டுமொத்த வழியையும் மகிழ்ச்சியையும் உண்மையாக உணர முடியும். அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும்போது நம்ம இருப்போமா என்னன்னு தெரியாது. பட் அதை எங்கேயோ இருந்து நம்முடைய குழந்தைகளோ அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனோ பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.